அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் காயத்ரி. இன்றைய பதிவில் நம்முடைய ஜிஏகே என்டர்டெயின்மெண்ட் சேனலில் மிக முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன என்பதனையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த பதிவை முதல் முதல்ல பார்க்குறவங்களுக்கு இதற்காக அப்படின்ற ஒரு கருத்து ஏற்படும். அதனால தான் இந்த செய்தியை படிப்பதற்கு முன்னாடி இதனுடைய முன்னோட்டம் என்னவென்று தற்பொழுது பார்க்கலாம். கடந்த 2013, 2017, 2019 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தமிழகத்தில் ஏராளமான சகோதர சகோதரிகள் இருக்கின்றனர். அவர்களுக்கு கடந்த 10 வருடங்களாக அவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். இன்னும் அவர்களுக்கு அரசு பணி கிடைக்கவில்லை, கனவாகவே இருக்கின்றது என்பதுதான் கூறுதல் வேண்டும். அவர்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அறப்போராட்டங்கள், பல்வேறு கட்சித் தலைவர்களை சந்தித்தல் என்று தொடர்ந்து வந்து அவர்கள் ஏறாத இடம் இல்லை அப்படின்னு தான் நாம் சொல்லணும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் இருளில் தான் இருக்கின்றது என்பது தான் உண்மை. அதே சமயத்தில் அவர்களுக்கு எப்பொழுது விடியில் பிறக்கும் என்பது கூட ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. காரணம் என்னவென்று இப்பொழுது வரை தெரியவில்லை. ஆனால் அவர்கள் செய்தது ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா? ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்னும் பணி கிடைக்காமல் இருப்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு செய்தியாகத்தான் காணப்படுகின்றது. அதனால நம்ம சென்னையில் வந்து தலைநகர் சென்னையில் பல்வேறு அறப்போராட்டங்கள் இதற்கு முன்னாடியே நடந்திருக்குங்க. இன்றைக்கும் அதை பற்றியான ஒரு செய்தி தான் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடக்கவிருக்கின்றது. அது எங்கே என்ன என்பதனை இப்பொழுது பார்க்கலாம். மாண்புமிகு தமிழக முதல்வரின் வாக்குறுதியான அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட அரசாணை 149 நீக்க கோரியும், அரசாணை 144 பழையபடி பணிபெறும் வயதை 57 மாற்றக் கோரியும், திமுக தேர்தல் வாக்குறுதி 177 நிறைவேற்றி 2013 முதல் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்கக் கோரி பெண் ஆசிரியர்கள் தலைமையில் மாபெரும் உண்ணாவிரதம். இடம் வள்ளுவர் கோட்டம், சென்னை. நாள் 28/12/2022 புதன்கிழமை. உரிமையை மீட்டெடுப்போம் அலைக்கடல் என திரண்டு வாரீர். இவன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு, ராணிப்பேட்டை மாவட்டம். அதே மாதிரி தொடர்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9344466092 என்ற தொலைபேசி எண்ணை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாங்க. 9344466092 அதில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சகோதர சகோதரிகள் அனைவரும் யாரெல்லாம் இந்த காணொலியை பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் உங்களால் எந்த அளவுக்கு மேக்சிமம் வந்து தமிழகம் முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் சென்னையில் 28/12/2022 புதன்கிழமை நடக்கவிருக்கின்ற மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் எல்லாருமே கலந்துக்கோங்க, அவங்களுக்கான உரிமையை மீட்டெடுப்போம் என்பதுதான். அப்படி நாங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் எங்க சொந்தங்கள் இல்லை என்று மட்டும் கருதாதீங்க, மற்றவர்களுக்கான உபயோகமாக இருக்கும். அதனால் இந்த பதிவை தயவு செய்து பார்த்தீங்கன்னா முழுமையாக கேட்டுட்டு தயவு செய்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் மற்றொரு செய்தியில் சந்திக்கின்றேன். உங்களுடைய அன்பு சகோதரி. நன்றி, வணக்கம்.